சேலத்தில் கடந்த மாதம் 10ஆம் தேதி பத்மாவதி என்ற மூதாட்டி நடைப்பயணம் மேற்கொண்ட போது இரண்டு வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செயினை மின்னல் வேகத்தில் பறித்து சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பத்மாவதி செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் துணை ஆணையாளர் மோகன் தலைமையில் 30 பேர் கொண்ட போலீசார் தேடி வந்தனர். இதனிடையே ஓமலூர் டோல்கேட் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சொகுசு காரில் வந்து அதை நிறுத்திவிட்டு 2 இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற 2 நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் ஈரான் நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக வந்த 200 பேர் கொண்ட கும்பல் கர்நாடகாவில் தங்கியிருப்பதாகவும் இவர்கள் பல குழுக்களாக பிரிந்து பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவது தெரிய வந்தது. மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேர் கும்பலை பிடித்து விசாரணை நடத்தினால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் பற்றி தெரியவரும் என்று போலீசார் கூறுகின்றனர்.